வசதியா வாழ முடியும். அதனாலதான் நான் சொன்னேன், வறுமையும் ஊழலையும் ஒழிப்பேன் 2005 சொல்லிட்டு. ஏன்னா நம்மளை போல ஏழைகளுக்கு ஊழல் தேவை இல்லை, ஊழல் இருக்கிறனாலதான் வறுமை அதிகமாகுது. கலைஞர் போடுற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருகிற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் தன் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும். எனது கடைசியில் தன் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும். ஸ்பெக்ட்ரம் ஊழலை பத்தி பேசுறார். ஸ்பெக்ட்ரம் ஊழலை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் நிரபராதிகள், இழப்பு தானே தவிர ஊழல் கிடையாது. இழப்பு தான், ஊழல் ஒத்துக்கிறேன். ராமாயணத்தை மாத்திரம் சொல்லுவீங்க, கோடிட்டு காட்டுவீங்க. சீதை தன்னை கற்புடையவள் சொல்லும் போது அவங்களே நெருப்பு வச்சு குதிச்சுக்கிட்ட போறாங்க, குதிச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி நீங்களும் கற்புடையவங்க நிரூபிச்சிருங்களே, குதிச்சிருங்களே. என்னன்னாலும் வாடா, மடியில கனம் இல்லை, எனக்கு வழியில பயம்ல சொல்லிட்டு போங்களே. என் கட்சி தொண்டர்களையோ என்னுடைய கட்சியோ அடகு வைக்க மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அடகு வச்சிருக்கேன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் மரியாதை கொடுத்துதான் உங்களை வளர்த்துட்டு வந்திருக்கிறேன். ஏன் சொத்துக்கள் இழந்தாலும், அதே மாதிரி உங்க சொத்துக்கள் நீங்க இழந்தாலும், உங்க தன்மானத்தை மட்டும் நான் இழக்க விட மாட்டேன். நம்மளுக்கு வயசு இருக்கு, போராடுவோம். ஆனால் எல்லாரும் என்கிட்ட கேட்குறது, ஏங்க எல்லாம் சொல்றீங்க ஆனால் கலைக்கு நம்ம தான் வரக்கூடாங்கல்ல, அதோட உட்கருத்து என்ன? ஒண்ணுமே இல்லையா? அவர் வீகம் படுற மாதிரி நான் ஒரு வீகம் தயார்படுறேன்னா கூட இல்லை, இது ஏதோ ஒன்று இருக்கு. இப்போ கூட என்னை கட்சியில் கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வண்டி வாங்கிட்டேன் கார். உடனே அதை கூட சொல்லுவாங்க திமுக கட்சிக்காரங்க, திமுக காசு கொடுத்தா வாங்க சும்பா. உடனே பரப்புறது தானே. உடனே பார்த்தியா விஜயகாந்த் பெரிய கார் வாங்கிறாரு, ஒருவேளை இந்த கார் பென்ஸ் கார் வாங்கியிருக்காரு, ஒருவேளை இவங்க தான் வாங்கிவிடும், இல்லாட்டி கூட்டணி சேர்ந்துருந்தான் வைங்க. ஓ, கூட்டணி கட்சிக்காரோட காசு வாங்கிட்டு வாங்கிட்டாரு. விஜயகாந்த் காசுக்கு அடிமைப்பட்டிருந்தால் என் கல்யாண மண்டபமே இடிபட்டிருக்காது. என்னுடைய தோட்டத்தை பிச்சு பிடிங்கி போட்டிருக்க மாட்டாங்க, யாரும் வந்திருக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கு அடிமைகளாக இருக்காங்க. ஒவ்வொரு கூட்டணி கட்சியிலும் போய் நான் அடிமையாக இருக்க விரும்பல மக்களே. அப்படி அடிமைகளாக உங்களை ஆக்குறதுக்கு நான் தயாரல்ல. ஏன் இதையெல்லாம் சொல்றேன் என்றால், அந்த அரக்கன் கம்சனை அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கிருஷ்ண பத்மனாக மாற வேண்டும். நீங்க கிருஷ்ணனாக மாறினால் நான் ஒரு கருடனாவது மாற வேண்டும். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ண இப்படி தோற்கின் எப்படி வெல்லுங்கிற மாதிரி தான் என் மனசுக்கு. ஆக நம்ம படை இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. நம்ம படை என்றால் நீங்கள் தான், உங்களில் நானும் ஒருவன். நீங்கள் இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியும்.